அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அருள் அப்படி கேட்க வரும்போது நீங்கள் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. நிறைய கோபத்தில் திட்டுறாங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அந்த மாதிரி செய்கிறேன்னா, எனக்கு ஒரே ஒரு அம்மா ஒரே ஒரு பாப்பா தான். எனக்கு சொந்த பந்து யாரும் கிடையாது. என் சொந்த பந்தம்னா என்னுடைய பக்தர்கள் மட்டும்தான். நான் இதுக்கு மேலே என் பக்தர்கள்ட்ட எதுவும் சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கு ஏன்னா திருநங்கையாக இருக்கனால அண்ணன் தம்பி எல்லாம் விளக்கிட்டாங்க, சொந்த பந்தம் என்னை விளக்கிட்டாங்க, ஊர் உலகம் என்னை விளக்கிடுச்சு. இன்னைக்கு என்ன உண்மையாக நேசிக்கிற என்னோட பக்தர்கள்லாம் என்னுடைய சொந்தக்காரங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் ராமகிருஷ்ணன். நம்ம இன்னைக்கு யார் சந்திக்க போறோம் அப்படின்னா, அருள்வாக்கு அப்படின்னாலே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்க அவங்க மேலே. மதுரம்மா அவங்கள்ட்ட போனால் நான் இங்கே பிரச்சனைலாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நிறைய கான்ட்ரவர்சி வந்துட்டு இருக்குது அந்த அம்மாவை பற்றி. கிட்டத்தட்ட நிறைய அந்த பாலிமர் நியூஸ் சேனல்லாம் கூட வைரலாகிருக்காங்க அந்த அம்மா. அவங்க வந்து ஒரு திருநங்கையாக இருந்து அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சேலத்தில் பயங்கரமாக அருள்வாக்கு சொல்லி கலக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்கள தான் இன்னைக்கு நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம். அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. அன்னைக்கு உங்களை பற்றி ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும். ஒரு திருநங்கையாக இருந்து நீங்கள் அருள்வாக்கு வந்தது எல்லாமே தெரியும். இப்போ உங்களுக்கான உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா இப்போ அருள்வாக்கு அப்படின்னால எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்கிறது மதுராமா அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுக்கு அப்புறம் வந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சின்ன சின்ன அருள்வாக்குலாம் சின்ன சின்ன இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆடம்பரமாக கோவில் கட்டி இந்த மாதிரி இருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் தெரிஞ்ச ஒன்றும் பெரிய வாழ்க்கையை வாழ்ற மாதிரி ஒன்றும் தெரியலீங்களே. அருள்வாக்கு சொல்லி நான் அப்படி முன்னேறணும்னா அது எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். நான் மக்களுக்கு உண்மையாக இருக்கேன். நான் கோபக்காரி தான் நான் இல்லைன்னு சொல்ல, நான் கோவப்பட்டு என்னுடைய இடத்துலையே கூட எல்லாத்தையும் திட்டியிருக்கேன். ஆனால் நான் வந்து எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க இது வரைக்கும் யார்கிட்டையும் கேட்டதில்லை. வாழ்க்கையில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். ஏன் நான் சொந்த வீட்டை கூட விற்றுட்டு நான் இன்றைக்கி வாடகை வீட்டில் ஒரு ஓட்டு வீட்டில் உட்காந்து நான் இன்றைக்கி நான் அப்பா அம்மாவை பார்த்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு யாரும் வந்து கொடுக்குறாங்க ஆலயத்தை கொடுக்குறாங்க, நான் எனக்குன்னு நான் யார்கிட்ட இது வரைக்கும் கேட்டு வாங்கலை. சாமி பணத்தை எடுத்து தான் நான் அப்படி வாழணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. எனக்கு தெரியும் என் மக்கள் எனக்கு கண்டிப்பாக செய்வாங்க. நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன்னு காத்திருக்கேன். ரெண்டாவது நான் ஆலயம் கட்டணுங்கிற கனவோடு நான் இருக்கேன். இப்போ தான் நான் அங்கே கொஞ்ச நாள் இருந்து இங்கே கொஞ்ச நாள் இருந்து யாரும் என்னை புரிஞ்சிக்காமல் பல பிரச்சனைகளுக்கு நான் ஆளாகி திரும்பி வந்து இப்போ கத்தாலப்பாடிங்கிற கிராமத்தில் நான் இடம் வாங்கி இப்போ தான் நான் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்கேன். இதுக்கு மேலே தான் நான் ஆலயம் கட்டணும். அது என்னுடைய குறிக்கோளும் கூட. அன்னதான கூடம் கட்டியிருக்கேன். இன்னும் ஆலயம் கட்டிட்டால் எனக்கு எல்லா பிரச்சனையும் ஒரு ஓரளவுக்கு முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இடம் வாங்கி இப்போ தான் மதுரகாளியோட இடனே இப்போ தான் நான் மக்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் அது பாதி மக்களுக்கு தெரியும் பாதி மக்களுக்கு தெரியாது. சேலத்தில் நானும் ரெண்டு இடம் மாற்றிட்டேன். பருத்திக்கட்டில் போய் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன். ரெண்டாவது கண்ணங்குறிச்சியில் இடம் கொஞ்ச நாள் வாங்கி பஸ் வசதி இல்லாத ரோடு வசதி இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டு அங்கேருந்து நான் பருத்திக்கட்டுக்கு நம்பிக்கையாக போய் என்னை அடிபட்டு வண்டியிலெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப பிரச்சனைக்கு ஆளாகி பணத்தை கொடுத்து இடம் இல்லாமல் போய் அங்கேருந்து இப்படி படாத பாடுபட்டு அங்கேருந்து வந்து கத்தாலப்பாடிக்கு வந்து அப்பா அம்மா தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. என்னை எங்கள் அம்மா தான் என்னை பார்த்துக்குறாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்பா கிடையாது, நான் அம்மா கூட தான் இருக்கேன். எனக்கு வந்து நான் ஒரு ஆணாக இருக்கும் போதே எனக்கு ஒரு திருமணம் ஆகிடுச்சு. திருமணம் ஆகி எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தையும் அம்மாவும் தான் இன்றைக்கி நான் என்னை பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் அம்மனுக்கே நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன். பொதுநல தொண்டு கொசரம் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். பணத்தை நான் பெருசாக பார்க்கல. எனக்கு தேவை நிம்மதி. என்ன நான் எப்படி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டனோ, ஒரு ஆணாக இருந்து ஒரு பெண்ணாக இருந்து நான் எப்படி கஷ்டப்பட்டனோ அதை மற்ற மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் நான் இப்படி ஏழ்மையாக இருக்கேன். ஏழ்மை வீட்டில் வாழ்கிறேன். பணத்துக்கு ஆசைப்படல. அந்த பூஜை வைக்கிறேன், இந்த பூஜை வைக்கிறேன், அந்த பணம் அந்த பரிகாரம் செய்யுங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க, அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கன்னு இது வரைக்கும் நான் எந்த பக்தர்கிட்டையும் நான் கேட்டதில்லை. நான் அதை தரேன் இதை தரேன்னு சொன்னதும் இல்லை. அருள்வாக்கு கேட்குறாங்க. அம்மன் நான் அம்மன் கிடையாது. அம்மனுடைய பெண் நான், அம்மனுடைய குழந்தைனா அம்மன் வந்து அருள்வாக்க சொல்கிறதுனால அதில் இருந்து வர வருமானத்தை தான் எடுத்து நான் மக்களுக்கும் பண்ணுறேன், என்னுடைய உடைமைகளுக்கும் நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் திருநங்கையாக இருக்கேன். ஓடி போய் நான் எங்கேயாவது போய் வேலை செய்ய முடியுமா?
இல்ல ஏதாவது ஆணா இருந்தா ஏதாவது பண்ண முடியுமா? ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத இன்னைக்கு ஒரு இடத்துல சரிசமமா நின்னு மக்களுக்கு நான் என்ன போல கஷ்டப்படுற ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நான் ஒரு உதாரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு என் மனசுல இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த என்னுடைய முயற்சியில இறங்கியிருக்கேன். ரொம்ப நான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப துயரத்துல இருக்கேன். இப்ப என்னுடைய கோபுரம் கட்டணும், ஆலயம் கட்டணும், அருள்வாக்கு சொல்லணும், இடையில அருள்வாக்கு நின்று போச்சு. ஏன்னு கேட்டால் என்னுடைய நிர்வாகத்துல யாரும் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. சமைக்க வச்சுருந்தேன், சமைச்சிறவங்க நின்றுட்டாங்க. இப்போ நான் சாப்பிட்டா போதுமா, வர மக்கள் சாப்பிடணும் இல்லையா? அதனால தான் அருள்வாக்கு இடையே நிறுத்தி வச்சுருந்தேன். இப்போ ஆச்சு வெள்ளிக்கிழமையிலேருந்து அருள்வாக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேயும் வெள்ளிக்கிழமை வந்து அருள்வாக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னமும் வேலைக்கு ஆட்கள் பத்தலை. நான் ஒண்டி இருந்து என்ன பண்ண முடியும்? ஒண்டி இருந்து வீட்டையும் பார்த்துக்கணும், அப்பா அம்மாவும் பார்த்துக்கணும், என்னோடய உடம்புல நானும் அது என்னையும் பார்த்துக்கணும், எனக்கு நானே என்ன பார்த்துக்கணும், நான் சமைக்கணும், நான் சாப்பிட்ணும், கோயிலையும் பார்த்துக்கணும், அம்மாவையும் மதுரகாளியம்மாவும் பார்த்துக்கணும். நான் ஏன்னா 10 பசங்களை வேலைக்கு வச்சுருக்கேனா, 10 பேர்த்த நான் வேலைக்கு வச்சுருக்கேனா, யாரும் இல்லை. என்னுடைய வர பக்தர்கள் எனக்கு வேலை செய்கிறாங்க, கூட்டுறாங்க, பெருக்கிறாங்க, சாப்பாடு செய்கிறாங்க. அவங்க சாப்பிட்றதுலேயும் நானும் கொஞ்சம் எடுத்து வச்சு நான் சாப்பிட்றேன். எத்தனையோ மக்கள் வந்து எனக்கு கொசரம் என்னென்னமோ பண்ணுறாங்க, நான் இல்லைன்னா சொல்ல, நான் பணங்காசுக்கு ஆசைப்படல. இப்படியே என் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இது எங்கே போய் நிற்கணும்னு எனக்கு தெரியல. பார்க்குறவங்க மதுராமா அப்படி வச்சுருக்காங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு. ஆனால் வெளியுலகத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, என்னுடைய வீடு ஏழ்மையான வீடு தான், எனக்கு அப்பா இருக்காங்க, ஆனால் இப்போ எங்கூட அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. என்னுடைய பெண் குழந்தை ஒருத்தி இருக்கா, அவளை நான் கரை சேர்த்தணும், என் அம்மாவும் நான் கரை சேர்த்தணும். இது ரெண்டு தான் என்னுடைய குறிக்கோள். மூணாவது என் ஆலயம் கட்டி என்ன மாதிரி இருக்கிறவங்க, திருநங்கைன்னு இல்லை, பெண்ணுன்னு இல்லை, என்ன மாதிரி இருக்கிற மனித பிரிவுகள் எல்லாமே கஷ்டப்படுறதுனால தான் நான் யார்ட்டையும் பரிகாரம் அதை செய்யுங்க இதை செய்யுங்க நான் எதுவும் சொல்கிறது. அருள்வாக்கு பழிக்குதா, இதை ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு அதோடு நின்றுக்கிறேன். இதுதான் இப்போ நடக்கிற இங்கே விஷயங்கள், இதுதான் நடந்துட்டுருக்கு. அதனால தான் இப்போ நான் ஏழ்மையாகவே இருக்கேன். ஏழ்மையாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, உண்மையாக இருக்கிறனே அது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது, அதுதான் உண்மை. அதே மாதிரிமா இப்போ அருள்வாக்கில் பார்த்திங்கன்னா உங்களை நிறைய பேர் நம்புகிறாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு கேட்க வரும்போது நீங்கள் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. நிறைய கோபத்தில் திட்டுறாங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அருள்வாக்கள் இதெல்லாம் செய்வாங்களா? ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது அமைதியாக தான் இருக்கும், எப்படி இந்த மாதிரி திட்டுறது அடிக்கிறதுலாம் எப்படி இதில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன் நான் அந்த மாதிரி பண்ணுறேன், அந்த மாதிரி செய்கிறேன்னா, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருப்பாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்களை வந்து இப்போ சேலத்துலேயே இருப்பாங்க, மேட்டூர் இங்கே சின்ன சின்ன கிராமத்துலேருந்து வந்திருப்பாங்க. அவங்க வந்து உள்ளே உட்காந்துக்குவாங்க. இப்போ வெளியூரில் வந்தவங்க திரும்பி சும்மா போயிடுறாங்க. அதனால் முதல் கோபப்படுறேன். ரெண்டாவது என்னுடைய இடத்துல வந்து பெண்கள் மாதவிடாய் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் வாக்கு நிறுத்துறதுக்கு முன்னே முதல் நாள் ஒரு பெண் வந்து அந்த இடத்துல ஆளாயிட்டாங்க, வயசுக்கு வந்துட்டாங்க. அது வந்து இயற்கையோட தன்மை, அதை நம்ம யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ரெண்டு லேடி திருமணமானவங்க அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி வீட்டுக்கு தலை குளிச்சிட்டாங்க. அது வந்து சாமிக்கு ஏற்காது இல்லையா? நாம் போய் அப்படி பண்ணி அவங்க பூஜை ரூமில் வந்து அதை யாராவது ஏற்க முடியுமா? அதுக்கு நான் கோபப்பட்டிருக்கேன். ரெண்டாவது நான் இது அடித்த காலெல்லாம் போய் இப்போ நான் அமைதியாக இருக்கேன். நானே யோசனை பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கேன். இன்னமும் தப்பு செஞ்சால் ஏதோ ஒரு திட்டுவன் ஒழிஞ்சு அடிக்க மாட்டேன். ஏதோ ஒரு 2 அடி 1 அடி அடிச்சுட்டு கம்முன்னு விட்டுருவேன். யாரையும் இப்போ அந்தளவுக்கு நான் மனசை புண்படுற மாதிரியும் யாருக்கும் எதுவும் நடந்துக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் அது அவங்களுடைய தன்மை. நாம் தான் நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம இந்த மாதிரி நிலையில் இருக்கோம், அவங்க ஏன் இருக்கணும்? அதனால் நம்மளை அவங்கள அடித்தா நம்மளுக்கு என்ன வர வேண்டியது இருக்குது, அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு அவங்கள நான் புரிய வைக்கிற தன்மைக்கு இப்போ நான் கொண்டு வந்துட்டேன். கோபங்கள் இருக்குது. என்ன கோபங்கள் இருக்குன்னா, என்னுடைய இடத்துல வந்து தப்பான செயல்கள் செய்யும்போது எனக்கு தானாக கோபம் வந்துடுது. அந்த கோபத்தினால நான் ஏன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்குறேன். அது பார்க்குறவங்களுக்கு ஏம்மா நீங்கள் கோபமாக பேசுகிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பெண்கள் தலை குளிச்சுட்டா நீங்கள் வீட்டுக்குள்ளே விட மாட்டே, ஏன் கோயிலுக்குள்ளே விட மாட்டீங்களா? நாங்கள் ஏன் வீட்டுக்குள்ளே விடுவேன், ஏன் ஆலயத்துக்குள்ளே நான் விட மாட்டேன்ல, எனக்கு மரியாதை தர வேணாம், என் தெய்வத்துக்கு மரியாதை தரலாம் இல்லையா? சாமி படம் வச்சு வீட்டில் கும்பிட்றோம், அந்த பூஜை ரூமையும் பூட்டி வச்சிடுறாங்க 3 நாளைக்கு. அப்போ கோயில் மதுரகாளியம்மனை வச்சு ஒரு திருநங்கையாக இருந்து நான் வந்து வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணிச்சுட்டு அந்த மதுரகாளி நல்லா வாழ்க்கைன்னு சொல்லி நான் எவ்வளோ கஷ்டம் தும்ப வேதனைகள் அனுபவிச்சுட்ருக்கேன். அந்த இடத்துல வந்து இப்படி அசுத்தப்படுத்திட்டா சொல்லாமல் ஒன்று போயிடணும். கொண்டு போய் தூரமாக உட்கார வச்சுக்கிறாங்க. திருப்பி வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு எனக்கு அருள் வாக்கு சொல்லுங்கள், அவங்க தூரமாக தானே இருக்காங்கிறாங்க. திருப்பி அவங்கள தொட்டுட்டு தானே நீங்கள் அங்கே போவீங்க. ஏன் இன்னைக்கு தான் நம்ம தலை குளிக்கிறோன்னு தெரியுது, அன்னைக்கு வராமல் கூட இருந்துக்கலாம் இல்லையா? உங்களை நான் வரவேணாம்னு நான் சொல்லலையே. சுத்தபத்தமாக வாங்க, அருள் வாக்கு கேளுங்க, எனக்கு கோபம் வராது, நல்ல முறையாக உங்களுக்கு அருள் வாக்கு பார்ப்பேன். அதே மாதிரி இருந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னால் இருந்தெல்லாம் நான் பார்க்க முடியாது, எனக்கு உடனே பார்க்கணும் அப்படின்னு வந்தோடனே கேட்குறீங்க. அப்போ முன்னிருந்தவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம்.
இருக்கிற பிரச்சனையிலே இது ஒரு பிரச்சனையே இப்ப போயிட்டு இருக்கு. அப்புறம் மீறி நான் பேசுறத திட்டுனா என்ன, நீ பெரிய கோயில் கட்டிட்ட, நீ தான் பெரிய சாமியாராங்கிறீங்க. நான் பெரிய சாமியார் கட்டல, நான் பெரிய கோயில் கட்டல, நான் குடிசையில தான் அம்மனை வச்சிருக்கேன், என்னால் முடிஞ்ச அருள் வாக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், கேட்டு அருள் வாக்கு சொல்றேன்ல, நான் கூப்பிட்டு அருள் வாக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம். நான் தாய்த்து தரேன், மை தரேன், மந்திரம் தரேன், உனக்கு இதை செஞ்சு தரேன், அதை செஞ்சு தரேன், நான் சொல்றவனும் கிடையாது. அருள் வாக்கில் என்ன வருதோ அதை தான் கேட்பேன். இப்போ அருள் வாக்கில் வந்து ஒருத்தவங்க தவறு செஞ்சுருப்பாங்க, இல்லவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, கடைசியில் அதை உட்கார வச்சு பேசி அருள் வாக்கில் சொல்லும் போது தான், ஆமாம்மா நான் இப்போ என்னால் சொல்ல முடியல, இப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா முன்னாடி சொல்லுவாங்க. அப்போ நான் கோபமாக இருந்துருச்சு, அப்போ நான் சொன்னவ பொய்யா, ஏன் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு கோவப்படுவேன். அதுக்கு ஒரு கோவப்பட்டிருக்கேன். வரவங்க முதல்ல இது ஒரு சித்தர் வீடம் அப்படின்னு நினச்சி அமைதியாக இருந்தாங்கன்னாவே எனக்கு கோபம் வராது. வராங்க, வந்த உடனே முன்னே இருக்கவங்களை விட்டுட்டு முன்ன அவங்கள கூப்பிட்டு அருள் வாக்கு சொல்லணும்னா யாருக்கு தான் கோபம் வராது. இருந்து நான் அந்த சாப்பாடு தரேன், தங்க இடம் தரேன், இருங்க சாப்பிடுங்க, இன்னைக்கு வாக்காளியா நாளைக்கு வாக்காகும், கேட்டுட்டு சந்தோஷமா அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போங்க தான் சொல்றேன். அதை யாருமே புரிஞ்சிக்கல. என்ன வந்து கோவப்படுத்துற, கோவப்பட்டு பேசுறேன்னா இதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கோபம். நான் ஒண்டி தான் இருக்கேன் நிர்வாகத்தில். என் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை, அவங்க வயசானவங்க, என்னுடைய பாப்பா குட்டி பொண்ணு, 16 வயசு பொண்ணு, அவங்கள நான் பார்க்கணும், உங்களையும் நான் பார்க்கணும், என்னையும் நான் பார்த்துக்கணும், ஆலயத்தையும் நிர்வாகம் பண்ணணும். ஒரு பெண்ணாக இருந்து, ஒரு திருநங்கையாக இருந்து இத்தனை பேத்துக்கு நான் செயலோட்டம் கொடுக்குறேனே, அப்போ எனக்கு கோபம் வராதா? ஒரு சாதாரண குடும்ப தலைவன் தலைவிக்குள்ளே சண்டை வருது, அப்போ சண்டை பண்ணிட்டு பெருசாக சேர்ந்துக்கிறீங்க. நீங்கள் செஞ்ச தவிர நான் கேட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் நான் கோபமாக பேசுகிறேன்னா, இதை வர பக்தர்கள் நீங்களே புரிஞ்சுக்கிங்க, நியாயமாக தான் கேட்குறேன், நான் தப்பாக தவறாக கேட்கல. அதே மாதிரிங்கம்மா, உங்கள் அருள்வாக்கை வந்து சில யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணி போடுறாங்க, அவங்கள வன்மையாக கண்டிக்கிற மாதிரி ட்ரோலில் பண்ணி போடுறாங்க. அதை பற்றி அதை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அதை பார்க்கும்போது சிரிக்கிறேன். ஏன்னு கேட்டால், ஏற்கனவே நான் மக்கள் முன்னாடி நான் தான் மதுரகாளியம்மான்னு தெரியும். இவங்க என்னை சேர்த்து இன்னும் விளம்பரப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றவங்க மாதிரி எனக்கு திட்டத்தோடு இல்லை. மற்றவங்க வந்து அப்படி இப்படின்னு தெய்வத்திட்ட வச்சு திட்டுறதும் பேசுகிறதும் அவங்கள அசிங்கமாக திட்டுறதும் அப்படிலாம் பண்ணியிருக்காங்களா? இது வரைக்கும் எந்த வீடியோவுமே யாருக்குமே ட்ரோல் பண்ணுறவங்கள நான் கேட்கல. ட்ரோல் பண்ணுறீங்களே, சிரிப்பு தான் வருது எனக்கு. ட்ரோல் பண்ணுறவங்களை கண்டா எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது. ஏன்னு கேட்டால், ஏற்கனவே நான் ரீச் ஆகிட்டேன், என்னை இன்னும் நீங்கள் ரீச் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரோல் பண்ணுறவங்க அனைவருக்கும் ஒரு நன்றி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் எனக்கு ட்ரோல் பண்ணுறாங்க. நான் அதை பற்றி பெருசாகவே எடுத்துக்கல. நாம் உண்மையாக இருக்கோம், நம்ம வழி உண்மையாக இருக்குது. நம்ம நாளைக்கு ஒரு நல்ல வழக்கு அரைஞ்சிட்ட கூட்டிகிட்டு பண்ணால் கூட, ஏமா அப்படி பண்ணுறீங்க, எதுக்குமே எங்கள்கிட்ட காசு வாங்கினா கூட நான் நிரூபிப்பேன், சார் எங்கள்கிட்ட காசு வாங்கலை, நான் உண்மையாக வாக்கினேன், காரியம் பிழைச்சி செஞ்சாங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற விஷயத்தை நீ ட்ரோல் பண்ணி போட்டால் நான் என்னான்னு சொல்லிட்டோம். ஒருத்தர் என்னென்னமோ சொல்கிறாங்க, நீங்கள் கனி கொடுத்ததா நல்லாகுதா, நீங்கள் நீர் கொடுத்ததா நல்லாகுதானே. நான் நீர் கொடுக்கல, நான் கனி கொடுக்கல, என் தெய்வத்திட்ட வச்சு நான் கனி நீரும் தரேன். அது அந்த அம்மனுக்கு தான் அந்த பேர் போய் சொல்கிறோம். நான் அருள்வாக்கு தான் சொல்கிறேன். அதனால் நான் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல. ட்ரோல் பண்றவங்க ட்ரோல் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். மக்கள் மணி நீங்க என்ன ஒரு ரீச் பண்றீங்க, தெரியாததை நீங்க தெரியப்படுத்துறீங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களை நான் எதிரியாவே பாக்குறது இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களை 100,000 பேர் உங்களை அம்மான்னு சொல்லி வாழ்த்தினாலும், ஒரு 20-30 பேர், 100 பேர் உங்களை வந்து உங்களுக்கு எதிர்மறையாக சொல்கிறவங்க இருக்காங்க. ரொம்ப கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களை திட்டுறவங்களும் இருக்காங்க. அவங்கள பற்றிலாம் என்ன, அது என்னன்னு கேட்டால், இந்த அம்மா பாரு எப்படி இவ்வளோ ராங்காக பேசுகிறாங்க, கோபமாக பேசுகிறாங்க, இவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு ஆனஸ்டாக நிற்கிறாங்க, திட்டுறாங்க, ஏன்னா இவங்க தான் பெரிய அல்ட்ருவாக்கு சொல்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி தப்பான கமெண்ட்ஸ் போகிறாங்க. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, அவங்க அப்படின்னா என்னை வந்து பார்க்கவே இல்லை. நான் எப்படி என்னோடய குணாசம் எப்படி, நான் கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் அவங்கள கூப்பிட்டு நான், ஐயோ உடனே சாப்பாடு கொடுத்து என் பிள்ளை இல்லையா நான் சொல்லி அவங்கள கிட்ட உட்கார வச்சு சாப்பாடெலாம் ஊட்டி அனுப்புகிறேன். அதை யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நான் கோவத்தைப்படுறதை மட்டும் அதை மட்டும் எடுத்து இந்த அம்மா இப்படி அப்படின்னு சொல்லி தப்பாக கமெண்ட்ஸ் போடுறாங்க. வராதவங்க பாதி, வந்தவங்க வந்து திட்டி நான் அனுப்புகிறேன் இல்லையா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அவங்க பாதி. மித்தபடிக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்னுடைய வழி நான் எப்பயும் நேர்மையாக போயிட்டுருக்கேன், உண்மையாக நடந்துகிட்ருக்கேன். ட்ரோல் பண்ணுறவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டோம். அதை பற்றி நான் இது வரைக்கும் எந்த என்னுடைய சேனல் இருக்கட்டும், மற்ற சேனல் இருக்கட்டும், நான் யார்ட்டையுமே அதை பற்றி ஏன் என்ன ட்ரோல் பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, நான் இது வரைக்கும் நான் யாரையுமே கேட்டதில்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நீங்கள் ட்ரோல் பண்ணி போகிறது எனக்கு ரொம்ப ஒரு வரவேற்புக்குத்தக்கான விஷயம். நான் உங்களை எதிரியாகவே நினைக்கல. எல்லாம் என் பிள்ளைங்க. அவங்க என்ன வச்சு என் மதுரகாளி இன்னும் பேரும் புகழ் வாங்குறானா, ட்ரோல் பண்ணி போட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நான் பெருசாகவே எடுத்துக்கல. நான் எப்பயுமே ஃப்ரீடமாக தான் இருப்பேன். என் இடத்துல வந்து தப்பாக பண்ணாதான் எனக்கு பிடிக்காமல் போயிடுது. இப்போ ஒரு மாதம் இருக்கும், ஒரு பெண்கள் வந்து ட்ரிங்க்ஸு சாப்பிட்டாங்க என் இடத்துல.
நான் கோயில் சுத்தி கேமரா வச்சிருக்கேன், கேமரால பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு. ஏமா அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கல, ஒரு திட்டு திட்டி கோவப்பட்டு அடிக்க போனேன். இது கோயிலுமா, இந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன். பெண்களே இப்படி பண்ணும்போது ஆண்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்து படுத்துக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து ஏதோதோ எங்கெங்கிறக்குள்ளேயே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இவங்க தான் என் மனைவி, இவங்க தான் எங்கள் வீட்டுக்காரன்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம் நான் உள்ளே போகும்போதே தெரிஞ்சு அவங்களே மாட்டிக்கிறாங்க. மாட்டும் போது நான் திட்டுறேன், வெளியே போங்கன்னு சொல்கிறேன். அது பார்க்குறவங்களுக்கு தப்பாக தெரியுது, அதனால் என்னை தப்பான கமெண்ட்ஸில் போடுறாங்க. 1000 பேர் என்னை திட்டலாம், 100,000 பேர் என்னை திட்டலாம், ஆனால் அந்த 300,000 என்னோடய பக்தர்கள் அத்தனை பேரும் என்னை அம்மானு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லையா, அதனால் அந்த திட்டுறதை நான் பெருசாகவே எடுத்துக்கல. என் மக்கள் என்னுடைய உண்மைகள் எல்லாம் என்னை புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என்னுடைய கோபங்கள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய மனக்கஷ்டங்கள், என்னுடைய குறைகள் எல்லாமே என்னை மனசுக்கு புரிஞ்ச அத்தனை பக்தர்களுக்கும் தெரியும். அம்மா இதுக்கு கத்துறாங்க, அம்மா இதுக்கு பண்ணுறாங்க, திட்டவங்க நீங்கள் திட்டிகிட்டே இருங்க. ஏன் நான் உங்களை திட்டம் நான் கேட்டதும் இல்லை, நீங்கள் ஏன் இப்படி என்னை பேசுகிறீங்கன்னு கேட்டதும் இல்லை, என்னை ஏன் இப்படி ட்ரோல் பண்ணி போகிறீங்கன்னு நான் கேட்டதில்லை. என் வழியை நான் தனியாக பார்த்துட்ருக்கேன். மற்றவங்க மாதிரி எனக்கு ஆட தெரியாது, பேச தெரியாது, திட்ட தெரியாது, தேவையில்லாத எல்லாத்தையும் அவங்கள வச்சு திட்டணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. நான் இப்படி தான், என்னுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு. ஒரு மக்கள் சேவையாக நான் இதை செஞ்சிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச உதவியை நான் மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு அருள் வாக்கு மூலியமாக. சரிம்மா, உங்கள் ட்ரோல் பண்ணுறவங்களாம் நீங்கள் நல்லா பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை சூப்பராக கொண்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் பக்தர்களுக்கு நீங்கள் கடைசியாக என்ன சொல்கிறீங்க? என்னோடய உண்மையான உயிரோட உயிரை நேசிக்கிற என்னோடய பக்தர்கள் அனைவருக்குன்னு என்ன சொல்கிறேன்னா, நான் யாருமே இல்லை எனக்கு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த வீடியோவில் எனக்கு ஒரு மாதிரியாக அழுவச்சு தான் வருது. ஏன்னா பக்தர்களை நம்பி தான் இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு அம்மா, ஒரே ஒரு பாப்பா தான். எனக்கு சொந்த பந்தம் யாரும் கிடையாது. என் சொந்த பந்தம்னா என்னுடைய பக்தர்கள் மட்டும்தான். நான் இதுக்கு மேலே என் பக்தர்கிட்ட எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கு ஏன்னா ஒரு திருநங்கையாக இருக்கனால அண்ணன் தம்பி எல்லாம் விலகிட்டாங்க, சொந்த பந்தம் என்னை விலக்கிட்டாங்க, ஊர் உலகம் என்னை விலக்கிடுச்சு. இன்றைக்கி என்னை உண்மையாக நேசிக்கிற என்னோடய பக்தர்கள்லாம் என்னுடைய சொந்தக்காரங்க. அதனால் நான் பக்தருக்கு என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, நான் உங்கள் அம்மா. நான் உண்மையாக இருப்பேனா பொய்யா இருப்பேனா உங்களுக்கு தெரியும். நான் யாரையும் ஏமாத்தலை, யார்ட்டையும் போய் பேசலை, இது வரைக்கும் உண்மையாக இருக்கேன். என்னை தேடி வர்றவங்கள கண்டிப்பாக என்னுடைய சூழ்நிலை தவிர்த்தா கூட இன்றைக்கி பார்க்க முடியலனாலும் மறுபடியும் பார்ப்பேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். என் பக்தர்கள் என்னை புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக, நான் ஏன் இப்படி இருக்கேன்ட்டு. இந்த நிமிஷம் நான் கண் கலங்குறேன், யாரோ எப்படி இருக்காங்கன்னு இந்த தம்பி கேட்டாங்க. நான் இப்படி தான் இருக்கேன், என் வாழ்க்கையில் நான் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இன்றைக்கி யாருமே எனக்கு கிடையாது, என் அம்மா என் பாப்பாவை தவிர. இன்றைக்கி நான் உடம்பு சரியாமல் என் வீட்டில் நான் படுத்த கூட என் அம்மா தான் என்னை பார்ப்பாங்க. ஏன் அம்மாவுக்கு உடம்பு சரியமாக போயிட்டால் கூட நான் தான் போய் எங்கள் அம்மாவை பார்க்கணும். அந்த சூழ்நிலையில் நான் இருக்கேன். இந்த நிர்வாகத்தை நான் கட்டி காப்பாற்றுறேன். நான் கோவப்படுறேன்னு சொல்கிறீங்க, என் நிலைமையில நீங்கள் இருந்து ஒரு நிமிஷம் என் பக்தர்கள் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக இது எல்லாமே புரிஞ்சுக்குவீங்க, என்னை தேடி வாங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் மடிப்பிச்சு எடுத்தாவது நான் உங்களை காப்பாற்றுறேன். இதுதான் என்னுடைய கட்டளை. என்றைக்கும் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் உண்மையாக இருப்பேன். மனசில் ஒரு சின்ன ஆசை, என் சாமியை நான் கூடி விரைவில் ஒரு கோபுரத்தில் கட்டி உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது கூடி சீக்கிரத்தில் அது நடக்கணும். அது என் பக்தர்களால் தான் முடியும், வேறு எதுவும் நான் கேட்கல. எனக்கு காசு பணம் தேவையில்லை, எனக்கு ஒரு கோபுரம் மட்டும் கட்டி கொடுத்துருங்க. நான் எவ்வளோ கடந்தாலும் நான் வாக்காடி சம்பாரித்து நான் இப்போ இடத்துல போட்ட பணத்தை நான் என்னால் கட்ட முடியும். நான் என்ன கடன் வாங்கி தான் இப்போ இடம் வாங்கியிருக்கேன். வீடு விற்றது கூட நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் குடியிருந்த வீட்டை விற்றுட்டு வெறும் 5000 ரூபாய் வாடகையில் தான் நான் அம்மாவை வச்சுருக்கேன். இன்றைக்கி அந்த நிலமையில தான் இருக்கேன். இன்னும் நான் இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் என்னை தூரத்துலேருந்து பார்த்தா அம்மா அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க, கிட்ட இருந்து பார்த்தா தான் தெரியும் என்னை பற்றி முழுங்களுடைய எல்லா விஷயங்களும். நான் நெருப்பு மேலே நிற்கிறேன்னா இல்லை மற்றவங்களாட்ட நான் பட்டு படுக்கையில் படுத்துருக்கேன்னு. மற்றவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, நான் அதே ஆலயத்தில் மலையில் உங்களுக்கோசரம் உட்காந்துட்ருக்கேன். அதை புரிஞ்சிக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. எந்த நிமிஷத்துலேயும் உங்களுக்கோசரம் நான் அம்மாவாக இருந்தும் நான் நேசிக்கிறேன். நான் அருள்வாக்கு சொல்கிறது அப்புறமேலே உங்களை பக்தர்களை நான் நேசிக்கிறேன், என் குடும்பமாக உங்களை பார்க்குறேன். அவ்வளோதான், நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இது வர அம்மாவாசை அன்னைக்கு ஒரு அம்மன் வந்து ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இடம் வைக்கலன்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு அம்மன் அங்கே வச்சுருக்காங்க. வர அம்மாவாசை அன்னைக்கு அந்த அம்மனை பிரதிஷ்டை பண்ணலான் இருக்கேன். அனைத்து பக்தர் கோடிகளும் வரணும், அந்த பூஜையில் வந்து கலந்துக்கணும். நான் ரொம்ப வேண்டுகோள் கேட்டுக்கிறேன். கூடி விரைவில் ஆலயம் கட்டுவோம், இன்னும் மக்களுக்கு நல்ல சேவைகள் தொடங்கட்டும். நல்ல முறையில் நான் நல்லா இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் மனசில் நம்பிக்கை இருக்குது, மனசில் வீரமும் உறுதியும் இருக்குது. நான் கோவப்பட்டு பேசுகிறேன்னு அனைவரும் புரிஞ்சுக்கிங்க. எதனாலன்னு மீண்டும் இந்த மதுரகாலையின் அருள்வாக்கில் திங்கக்கிழமையிலேருந்து உட்காந்து மக்களுக்கு நன்மை செய்வேன்னு இருகரம் கூப்பி வணங்கிக்கிறேன். வணக்கம். கண்டிப்பாக நீங்கள் செய்கிறது நல்ல பணியாக இருந்தால் கண்டிப்பாக மென்மேலும் வளருமா. நன்றி. நன்றிங்க.